சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு August 31, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியாக, நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம் அப்படின்றதுதான் சரியான பதில், ஓகேங்களா? சரி வாங்க, இது சார்ந்த விவரங்கள் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். தற்பொழுது மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வந்து இந்த நீர்ப்பாசனம் சார்ந்த 6வது அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சிறுநீர் பாசன கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் 2.31 கோடி அளவுக்கு குறிப்புகள் எடுக்கப்பட்டு அதுல அதிகமாக உத்தரப்பிரதேசம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 39.76 லட்சம் சிறுநீர் பாசனங்களை கொண்ட மாநிலமாக திகழுது. ரொம்ப கம்மியாக பீகார் திகழுது அப்படின்றது தெரியணும். அந்த சிறுநீர் பாசனங்கள்ல நிலத்தடி நீரை எத்தனை சதவீதம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா 94.8% அளவுக்கு நிலத்தடி நீர் அப்படின்றது பயன்படுத்தப்படுது, ஓகேங்களா? இதே சிறுநீர் பாசன முறைகள் தமிழ்நாட்டுல 97.9% நிலத்தடி நீரை பயன்படுத்துறாங்க. ஆவரேஜா எல்லா மாநிலமுமே 97% நீரை நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துறாங்க இந்த சிறுநீர் பாசன முறைகளுக்கு, ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்பரப்பு நீரோட்டம் வாயிலான நீர்ப்பாசன முறை. எப்படி சிறிய வகையான நீர்ப்பாசன முறையை பார்த்தோமோ அது மாதிரி மேற்பரப்பு வகையான நீர்ப்பாசன முறைனா ஏரி குளம் குட்டைகள்ல இருந்து வாய்க்கால் வழியாக கால்வாய் வழியாக தண்ணீர் பாய்ச்சக்கூடிய முறைகள் எங்க அதிகமாக பின்பற்றப்படுது அப்படின்னா மகாராஷ்டிரால அதிகமாக பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய நீர்ப்பாசன முறைகள் இருக்குல்ல, போர்வெல் மூலமாகவும் கிணறு மூலமாகவும் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய உரிமையாளர்கள் யாரா இருக்காங்க? அரசாங்க ரீதியாக பொதுவான உரிமையாளர்கள் இருக்காங்களா இல்ல தனியார் உரிமையாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தனி உரிமையாளர்கள் தான் 96.6% இருக்காங்க. அந்த தனி உரிமையாளர்களும் 98.3% நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்றது தெரியணும். முதல் முறையாக இந்த அறிக்கையில பாலின அடிப்படையில கணக்கெடுக்கப்பட்டதுல தனி உரிமையாளர்கள்ல பெண் உரிமையாளர்கள் 18.1% பேர் இடம்பெற்றிருக்குதா சொல்றாங்க, ஓகேவா? அப்போ இந்த நீர்ப்பாசனங்கள்லாம் அமைப்பதற்கு செலவினங்கள் யாரு எடுத்துக்கிறா அப்படின்னா தனிப்பட்ட விவசாயிகள் தான் செலவினம் செய்யறாங்க. போர்வெல் போடுறதா இருந்தாலும் கிணறு அமைப்பதா இருந்தாலும் தனிப்பட்ட விவசாயிகளுடைய செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது 79.5% அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டுல இந்த நீர்ப்பாசன முறை எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்போ கிணறு பயன்பாடு அப்படின்றது 74.5% இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிணறு பயன்பாடுகளுக்கெல்லாம் மின் இணைப்பு அப்படின்றது அதிகமாகவே தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. 94.3% கொடுத்திருக்காங்க. கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் 5வது அறிக்கையில குறிப்பிடப்பட்ட கணக்கெடுப்பை விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2% நீர்நிலைகளை அதிகமாகவே கணக்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தனிநபர் உரிமையாளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67.6% பேர் இடம்பெற்றிருக்கதா சொல்றாங்க. இதுல பிசி சார்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தனிநபர் உரிமையாளராக 78.63% பட்டியல் இனத்தவர்கள் 7.84% பேரும் இடம்பெறாங்க. பழங்குடியினர்கள் 1.2% நபர்களும் இடம்பெறதா சொல்றாங்க, ஓகேவா? அப்ப நாம ஜல்சக்தி அமைச்சகத்தின் அறிக்கை சார்ந்த விவரங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? சரி வாங்க இரண்டாவது கேள்விக்கு போலாம். இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சிவப்பு பீன்ஸ் மற்றும் தேனுக்கு புவிசார் குறியீடு எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா? சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்போ இந்த சிவப்பு பீன்ஸ்க்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா பதர்வா ராஜ்மாஸ் அப்படின்றதுதான் மற்றொரு பெயர். காட்டு துளசி தேனுக்கு இன்னொரு பெயர் கலாய் தேன் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? அப்போ இந்த இரண்டு பொருட்களும் எங்கு சிறப்பு பெற்ற பகுதிகளாக விளங்குது அப்படின்னா தோட்டோ மாவட்டத்துல பீன்ஸ் சிறப்பு பெற்ற பகுதியா இருக்கு, ரம்பன் மாவட்டத்துல தேன் சிறப்பு பெற்ற பகுதியாக இருக்கு, ஓகேங்களா? அப்ப இந்த புவிசார் குறியீடு யாரு வழங்கினா அப்படின்னா புவிசார் குறியீடு பதிவுத்துறை வழங்கி இருக்காங்க. இவங்க யாருக்கு கீழே இயங்குறாங்க? மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்திற்கு கீழே இயங்குறாங்க. அப்ப இந்த புவிசார் குறியீடு கொடுப்பதனால் விளையக்கூடிய நன்மைகள் பார்த்தோம்னா பொருள் வந்து பிரபலம் அடையும் சர்வதேச அளவுல, ஓகேங்களா? அப்ப வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு ஒரு அதிகாரப்பூர்வ அனுமதி அப்படின்றது கிடைக்கப்படும், ஏற்றுமதி அப்படின்றது ஊக்குவிக்கப்படும் அப்படின்ற விஷயங்களா சொல்றாங்க, ஓகேவா? சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் 17A அதாவது ப்ராஜெக்ட் 17α அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே கட்டப்பட்ட 7வது போர்க்கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான விடை மகேந்திரகிரி
தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க இது சார்ந்து வேற என்ன தகவல் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த திட்டம் சார்ந்த விவரங்கள் இப்ப படிச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்க போது செப்டம்பர் 1ல் இந்திய கடற்படைக்கு இந்த மகேந்திரகிரி அப்படின்றத அர்ப்பணிக்க இருக்காங்க. அப்போ அதிநவீன அம்சங்களுடன் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட ஒரு போர்க்கப்பல் அப்படின்றது இதுடைய சிறப்பு. அப்ப இது எங்கிருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, மசகண்டா கப்பல் கட்டும் தளத்துல தயாரிக்கப்பட்டது, அது மும்பையில இருக்கு. சிறப்பு விருந்தினராக இந்திய துணை குடியரசுத் தலைவரும் மனைவி சுதேஷ் தன்கரும் கலந்துக்க போறாங்க. அப்போ இந்த கப்பலுடைய சிறப்பு அம்சம் பார்க்கும் பொழுது, ப்ராஜெக்ட் 17 ஆல்பாவால் கட்டப்பட்டது, எதிரிகளின் ரேடார்ல சிக்காத தன்மை படைச்சது, தொலை நுணர்வு அப்படின்ற சாதனம், ரிமோட் சென்சிங் அப்படின்ற சாதனம் உட்புகுத்தப்பட்டிருக்கு, அதிநவீன ஆயுதம் அப்படின்றத ஏந்தி செல்லக்கூடிய வல்லமை படைத்தது. அப்போ இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற திட்டம் 2019 ஆரம்பிக்கப்பட்டு 2022 காலகட்டம் வரையும் 5 போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 75% உபகரணங்கள் அப்படின்றது MSME செக்டர், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல இருந்து எடுக்கப்படுறது அப்படின்னு விஷயங்கள் தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன விவரம் இருக்குன்னு பார்க்கலாம். எந்த வகையான தொழிலுக்கு மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆரஞ்சு வகை தொழிலாக மாற்ற திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னை நார் தொழிற்சாலை தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆரஞ்சு வகை தொழிலாக மாற்ற திட்டமிட்டிருக்காங்க. சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அப்ப பல வண்ணங்கள்ல தொழில்களை வகைப்படுத்துறாங்க. சோ இந்த தென்னை நார் தொழிற்சாலைகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. ரசாயன சாய பூச்சு பொருட்களை தயாரிக்கக்கூடிய தென்னை நார் தொழில்களுக்கு ஆரஞ்சு மற்றும் சிவப்பு வகைப்பாடுகளும், தண்ணீரின்றி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தயாரிப்பிற்கு பச்சை வகைப்பாடுகளும், நார் நூல் ஃபைபர் போன்ற பொருட்கள் தயாரிப்பிற்கு வெள்ளை வகைப்பாடுகளும் பிரிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் அமைச்சரும் மாநில சுற்றுச்சூழல் அமைச்சரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மீட் பண்ணி இது சார்ந்த விவரங்களை பேசியிருக்காங்க. சோ அப்போ முந்தைய நிலையிலிருந்து வெள்ளை பட்டியலையே வைக்க சொல்லி தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆரஞ்சு பட்டியல்ல வைப்பதால் என்ன வித மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா, கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, கான்கிரீட் தளம், சக்தி வாய்ந்த மின் அமைப்புகள் போன்றவற்ற உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தணும். சோ இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கும், விவசாயிகளுடைய வருவாய் அப்படின்றது வீழ்ச்சி பெறும். அப்போ தென்னை நார் தொழிற்சாலைகள்ல ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள் அப்படின்றவங்க கம்மியாகுவாங்க நாளடைவுல அப்படின்றது தமிழக அரசுடைய கருத்து. ஓகேங்களா, அப்ப தென்னை நார் தொழிற்சாலைகள் மூலமாக எந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கப்படுது, அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மண்ணில்லா வேளாண்மைக்கு பயன்படுத்துறாங்க, மாடி தோட்டத்துல பயன்படுத்துறாங்க, நர்சரியில பயன்படுத்துறாங்க, உள்நாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க, வெளிநாட்டு ஏற்றுமதிக்கும் இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி ஏற்படும் பொழுது 2வது பௌர்ணமி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வானில் தோன்றக்கூடிய அரிதான நிகழ்வு தான் சூப்பர் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சூப்பர் ப்ளூ மூன்னா என்ன, ப்ளூ மூன்னா என்ன, இதற்கான டிஃபரன்சியேஷன் என்ன இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். சூப்பர் ப்ளூ மூன் அப்படின்றது நிலவு பூமிக்கு அருகில் வரும் பொழுது நிகழும், 2வது வருஷம் மாதத்தில் 2வது பௌர்ணமியாகவும் நிகழும். இந்த 2 கண்டிஷன் இருந்தா அதுக்கு பேரு சூப்பர் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ப்ளூன் வரும்போது சந்திரன் பெருசாக தெரியும், பிரகாசமாக தெரியும், இயல்பான பௌர்ணமியோட 16% பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தோன்றிய நாள் ப்ளூ மூன் அப்படின்றது நேற்று August 30 இந்தியாவில் இரவு 9:30 மணியிலிருந்து காலை 7:05 மணி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சூப்பர் ப்ளூ மூன் அப்படின்றது 10 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும், ஆனா ப்ளூ மூன் அப்படின்றது கடைசியாக 2018 காலகட்டத்தில் நிகழ்ந்தது. இது சுமாராக மாதத்தில் 2வது முறை பௌர்ணமி தெரிஞ்சாலே அது ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். நிலவு பூமிக்கு அருகில் வந்தாதான் அந்த சூப்பர் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி அடுத்து நிலவு பூமியை சுற்றும் கால அளவு 29.5 நாட்கள், August 1 பௌர்ணமி வந்தது. சோ 30வது நாள் August 30 2வது பௌர்ணமி வந்திருக்கு, அதனால அதை ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி அடுத்த கேள்வி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் AI பள்ளி எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது, கேரளா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பாக்கலாம். பள்ளியின் சிறப்பு என்ன அப்படின்னா, AI தொழில்நுட்பம் மூலமாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்க போறாங்க, மாணவர்களின் கற்கும் திறன் அப்படின்றது மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதோடைய அல்டிமேட் எய்மாகவே இருக்கு. ஏற்படும் விளைவு மாணவர்களின் தனித்துவமான கற்றல் முறை அப்படின்றது மேம்படும் சொல்றாங்க. சோ AI வாத்தியாருடைய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தரவுகளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபேஸ் ரெகக்னேஷன்ஸ், மாணவர்கள் வகுப்புகள்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது சரியாக பாடங்களை கவனிக்கிறாங்களா இல்ல வேறு ஒரு இடத்துல கவனத்தை வச்சிருக்காங்களா அப்படின்றத இந்த ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிடும். மாணவர்கள் ஒரு கான்செப்டை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், செயல்பாட்டு வடிவில் கற்றல் முறையை மேம்படுத்தி கொடுக்கும், சமத்துவமான கல்வி முறைகளையும் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
G20 மாநாட்டிற்காக முதல் முறையாக உருவாக்கப்பட்ட செல்போன் செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. G20 இந்தியா அப்படின்றதுதான் அந்த செல்போன் செயலியோட பெயர். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்போ இது அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு தான். அப்போ நடைபெற இருக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சி அப்படின்னா புதுடெல்லியில செப்டம்பர் 9-10 G20 உச்சி மாநாடு அப்படின்றது நடைபெற இருக்கு. சோ அதை முன்னிட்டு தான் இந்த செயலி அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. 9வது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துடைய தலைவராக TK மிஸ்ரா அவர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேவா? பிரதமருடைய முதன்மை செயலாளராக விளங்கக்கூடியவங்க. கூட்டத்துல மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். சோ அதுல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா நடராஜர் சிலை அமைப்பது, டெல்லி மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள்ல எந்த ஒரு சிரமங்களும் ஏற்பட்ட கூடாது அப்படின்ற வழிவகையில் ஏற்படுத்துவது, புத்தாக்க குடில் மற்றும் டிஜிட்டல் இந்திய அனுபவ மையங்கள் அமைப்பது பாரத மண்டபத்துல, ஜனநாயகத்தின் தாய் கண்காட்சி பாரத மண்டபத்துல அமைப்பது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன விவரங்கள் இருக்குன்னு பாக்கலாம். நாட்டின் மின்சார வளர்ச்சி அறிக்கையின்படி எந்த நகரத்திற்கு அதிகமான மின்சாரம் தேவைப்படுகிறது அப்படின்னா, இதற்கான ஆன்சர் ஹைதராபாத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சென்னை அப்படின்றது 2வது இடத்துல இருக்கு. சரி, வாங்க அடுத்து இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அறிக்கையை வெளியிட்டது மத்திய மின்துறை அப்படின்றவங்க வெளியிட்டிருக்காங்க. மத்திய மின்சார ஆணையத்தின் கீழே செயல்படக்கூடியவங்க. ஓகேங்களா? இப்ப நாடு முழுவதும் 12 முக்கிய நகரங்களுக்கு மின் தேவை அப்படின்றது ஏற்படுது. சென்னை 2வது இடத்துல இருக்கு. சென்னைக்கான மின் தேவை அப்படின்றது 4383 மெகாவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 4, 5, 7, 6 மெகாவாட், 4576 மெகாவாட் அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் சென்னையில தொழில் நிறுவனம் வீடுகள் அதிகமாக இருப்பதனால். தமிழ்நாட்டுல மின் தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது 15,000 மெகாவாட் அப்படின்றது தேவைப்படுது ஒரு ஆண்டுக்கு. 2023 ஏப்ரல் மாசம் மட்டும் அதன் உச்சிக்கு சென்றது 19,387 அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பார்த்தா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்கன்னு சொல்றாங்க. காலை உணவு திட்டம் நமது மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை ஆய்வு மேற்கொள்வதற்கு தெலுங்கானால இருந்து உயர் அதிகாரிகள் வராங்க. அவங்க மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. ஓகேவா? தமிழக முதல்வர் வந்து ஏற்கனவே உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடன் தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தாங்க. சோ இப்ப வந்து ஆடியோ வாய்ஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்ற தலைப்புல வந்து மக்களுடன் உரையாடல் நிகழ்த்த போறாங்க. ஓகேங்களா? ககன்யான் என்ஜின் சோதனை அப்படின்றது மகேந்திரகிரியில வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியணும். கூட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி அப்படின்றது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே INS ராஜாளி விமானப்படைத்தளம் அரக்கோணத்துல இருக்குல்ல அங்க நடைபெற்றது அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன விவரம் இருக்குன்னு பாக்கலாம். தமிழக அரசால் தற்பொழுது 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்ற விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்கப்பட்டிருக்கு. பிரக்யானந்தா, செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர், உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளிப்பதக்கம் வென்றதால் இந்த ஊக்கத்தொகை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.